ஆக்சுவலாக டைரக்டர்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் ஸ்கூல், பாலச்சந்திர சார் ஸ்கூல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிசி சார் அசிஸ்டன்ஸ் அவங்களாம் பார்த்தா நாங்கள்லாம் கமல் சார் ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பண்ண அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், தேவர் மகன், அப்புறம் குருதி பொன்னல், இதெல்லாம் வந்து ஒரு எல்லாம் முக்கால்வாசி அந்த ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருப்போம். மோர் அந்த மாதிரி விஷயம். இப்போ அவர் படங்களில் வந்து அவரோட பத்மபூஷன் கமல் சார் பண்ண பல சாதனைகள் இருக்குது. அதை தவிர தேவர் மகன் பண்ணுறப்போ நடந்த சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த தேர் சீக்வன்ஸ், ஒரு நிறைய பேர் வச்சு தேர் சீக்வன்ஸ், கடைசியில் தேர்லாம் வெடிக்கும். அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து பரதன் சார், பிசி சார் எல்லாம் பேசி முன்னாள் ஷூட்டிங் முன்னால் ஒரு 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போது இந்த க்ரௌட் மல்டிப்ளிகேஷன் இந்த சிஜி அதெல்லாம் இல்லைன்றதுனால ஒரு 3000 பேரை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஷூட்டிங் அன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு 1000 பேர் தான் இருந்தாங்க. ஸோ பிசி சார் வந்து ஒரு டெலி லென்ஸ் போட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், 1000 அதிகம் இருந்தாலும் ஒரு டெலி லென்ஸ் போட்டு அப்படிலாம் பண்ணலான்னு கமல் சார் வந்தார். வந்துட்டு பார்த்துட்டு என்ன இது மேனேஜர்ஸ்லாம் கூப்பிட்டு 3000 பேர் தானே சொன்னோம் அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தினால கிடைக்கல அவ்வளோ பேர். உடனே அது கூட 10-10.5 மணி ஆச்சு, வர முடியும் வரல. உடனே வரதன் சார்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ஆஸ் அ ப்ரொடியூசராக வேணாம், நீங்கள் எப்படி நினச்சிங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த 1000 பேரோட லஞ்ச்லேருந்து எல்லாம் ரெடி, அன்றைக்கி ஃபுல் அப்படியே ஒரு 10 மணிக்கு ஒரு ஷாட் கூட எடுக்காமல் பேக்கப் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 3000 பேரை கூப்பிட்டு 3000 பேரை கூப்பிட்டு அந்த ஷாட்டை எடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன், அதாவது ஒரு அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு டைரக்டராக, இல்லை மற்ற இதுவாக பர்ஃபெக்ஷனிஸ்ட்டோட ஒரு ப்ரொடியூசராக ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, ஒரு டைரக்டர் ஃபீல் பண்ணுறாருன்றதுக்காக அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே சமயத்தில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் இறந்த உடனே அவர் படுத்துரு டெட் பாடியாக படுத்திருப்பார். இப்போது கமல் சாருக்கு விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து வரா மாதிரி யூஸ்வலாக அந்த சீன் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஆனால் கமல் சார் என்ன சொன்ன, ராஜா சார்கிட்ட சொல்லி ஒரு அந்த பிட் மட்டும் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணி அதை நாக்ராவில் ப்ளே பண்ணி ஒரு அப்படி எடுத்தார். ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த ஹைஸ்பீடில் 48 ஃப்ரேம்ஸில் அது மாதிரி எடுத்தார். அதாவது நம்ம சீன் ஷூட் பண்ணும்போதே அதுக்கான ரீ ரெக்கார்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு மூடுக்காக தான், அதை பார்த்து நடிக்கணுன்றது அவருக்கு அவசியம் இல்லை. பட் ஒரு மூடு, அது வந்து ஒரு நல்ல சீன், ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல சீன் அமையுதுன்னா ஒரு நல்ல நடிப்பு, ஒரு நல்ல வசனம், ஒரு நல்ல இசை, நல்ல ஒளிப்பதிவு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக வரும்போது ஒரு இடத்துல ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி மேஜிக் அந்த தருணத்தில், இப்போ நம்ம பேசும்போது கூட எனக்கு புள்ள இருக்குது. ஸோ அந்த அது அப்போ நடந்தது. ஸோ அந்த அந்த நாகராவில் அதை ப்ளே பண்ணி லோகு சினிமாட்டோகிராஃபர், மை ஓல்ட் ஃப்ரெண்ட், மியூசிக் டைரக்டர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். நன்றி. வாலிபராஜா அப்படின்னு ஒரு திரைப்படம்னு கோகுல் டைரக்டர் கோகுல் கதை சொல்ல வரும்போது கேட்டேன், வாலிபராஜான்றது ஃபேமிலி சப்ஜெக்ட் தானே, டைட்டிலை கேட்டால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை இல்லை, இது நிச்சயம் மோட்ச தியேட்டர் படம் கிடையாது, ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ் ஃபேமிலி என்டர்டெயினர், க்யூட் ஃபில்ம், ஃபேமிலியோடு வந்து உட்காந்து நல்லா ரசித்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அழகான திரைப்படம். ஐ ஷுட் தேங்க் முரளி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா லட்டுக்கு அப்புறம் லட்டுவோடைய பார்ட் டூலையும் என்னை காஸ்ட் பண்ணியிருக்காரு. முரளி சார், நீங்கள் இதுக்கு மேலே நிறைய நிறைய லட்டுஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லா திரைப்படத்துலையும் அண்ணி அக்காவாக என்னை காஸ்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு முரளி சார், ஏன்னா இந்த திரைப்படத்தில் தன்னை தவிர சித்ரா சாரை தவிர எல்லாருமே 30 இயர்ஸ்க்கு கம்மி அப்படின்னாரு. ரொம்ப நன்றி முரளி சார், தேங்க்ஸ் லாட். அண்ட் அஃப்கோர்ஸ் உலகநாயகன், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அண்ணி அக்காவாக நடிச்சிட்டேன், அஜித், மாதவன், தனுஷ் எல்லாருக்குமே. இன்ஃபேக்ட் ரோபோவில் ரஜினி சார் கூட அக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு, உலகநாயகன் மட்டும்தான் பாக்கி. முரளி சார், உங்கள் செலவில் நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் சார், உங்கள் படத்தில் அண்ணி அக்கா, அண்ணி என்ன ஒரு பன்னி ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, பட தயாராக இருக்கேன். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட் விச் இன்க்ளூட்ஸ் மீ. இந்த படம் சார் சொன்ன மாதிரி திருட்டு விசிட்டை பார்க்காம தியேட்டருக்கு வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும், சாங் சூப்பர் ஹிட் ஆகணும். ஐ பிலீவ் இட் வில் பி அ சக்சஸ். தேங்க்ஸ் அ லாட், ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு முரளி சாரும் கோகுல் சாரும் தான், கோகுல்னா சொன்னாங்க வாலிபராஜா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும்னா. எனக்கு கோகுல் முன்னாடியே தெரியும், கோகுல் வந்து எனக்கு சொல்லும்போது ஐ ரியலி என்ஜாய் த ஸ்கிரிப்ட், அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் கோகுல் வந்து ஹிட் அ வெரி குட் ஜாப், இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஏன்னா நாங்கள் பண்ணும்போதே அவ்வளோ சிரித்து அவ்வளோ ரசித்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம், ஸ்பாட்டில் அவ்வளோ கலகலகலன்னு இருந்தது.
தேங்க்ஸ் டு கோகுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. முரளி சார், சிவா சார் சொன்ன மாதிரி ஹீஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர் தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரினா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜனை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேட்டட் ரிலீஸ் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கூப்பிட்றது முரளி சாரை தான். அவரை தான் வந்து உட்காந்து அது அதை என்னென்ன பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்கு வந்து ஹீஸ் எக்ஸ்பர்ட். அதுக்கப்புறம் இந்த விழாவின் ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களின் கல்யாணராமனே, மைக்கேல் மகன காமராஜனே, தேவதர்ஷினி மாதிரி நானும் இங்கேயே ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் சார். அஃப்கோர்ஸ் யாருக்கும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்காது, டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும், அந்த ஆசை எனக்கும் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐல் கெட் அ சான்ஸ் சூன். And thank you very much for this opportunity. Thank you, Murali sir and Gokul once again. Thank you. இந்த விழா, அதாவது ஒரு இளைஞர்கள், ஒரு புதிய தலைமுறைகள் நடித்துள்ள ஒரு புது திரைப்படத்திற்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த இந்த தருணம், அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேவி காம்ப்ளெக்ஸுக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்குது. இதே அவ்வை சண்முகியோட ப்ரீமியர் ஃபங்க்ஷன், அதாவது ரிலீஸுக்கு முதல் நாள் நடந்தது, இதே மேடையில் தான் நடந்தது. அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றது. 18 வருடத்துக்கு பிறகு மறுபடி கமல்ஹாசன் சார் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு இதே மேடையில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சார் இப்போது உத்தம வில்லன் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார். பல நான் அவரை பல ஷூட்டிங்கில் பல தடவை போய் பார்த்துருக்கேன். வெவ்வேறு கெட்டப் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக மாறி மாறி ரொம்ப வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் இன்றைக்கி ஷூட்டிங் இருந்தது சாருக்கு, எல்லாம் முடித்து நமக்கு இங்கே வந்திருக்கிறது. ரியலி வி ஆர் ஆல் தேங்க்ஃபுல் டு ஹிம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த டீம் வந்து ஆக்சுவலி கண்ணால் எடுத்துன சாசியால் பண்ணியிருக்கிற ஒரு யூத் டீம், அதாவது நடித்தவர்கள். இந்த ப்ராஜெக்ட் இதை முன்னாடி கண்ணால் எடுத்துன ஆசையாக பண்ணும்போது நான் கோ ப்ரொடியூசராக ராம்நாராயண் சாரோடு இணைந்து பணியாற்றினேன். இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்தப்போ சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன ஐடியா இருக்குன்னு. இல்லை நீ பண்ணு அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் உங்கள் பேனரில் பண்ணுறீங்களான்னு. இல்லை நீ பண்ணு, நீ ரொம்ப நாள் ஆச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி, இது வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன், அதை நீ பண்ணு, நான் உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறேன், கவலைப்படாதே அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலேயே சார் வந்து அப்புறம் இந்த இன்னைக்கு நம்மளோட இருந்திருந்தால் டெஃபினட்டாக இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டிருப்பார். நம்மளுடைய துர்பாகியம் அவர் இல்லை. ஆனால் இந்த சாங்ஸு அவரை நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் ஏற்கனவே, சார்ட்ட எடிட்டிங்கில் போட்டு காமிச்சேன், பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னார். ஜெயிச்சு வளர்ந்த பிறகு ஒரு சிலர் வந்து பழசை வந்து மறந்துடுவாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த பழசை வந்து மறக்காமல் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது வளர்ந்ததுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி, பணத்தை கொடுத்து உதவி செய்கிறதில்லை. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தொழில் நம்ம சார்ந்திருக்கிறோமோ அவர்களுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய உதவி தான் பெரிய உதவி. அப்போ தான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து முன்னேறுவதற்கு வந்து அது ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் சொல்லணும்னு சொன்னால் கமல்ஹாசன் அவர்கள் வந்து முதல் இடத்துல அவர் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லலாம். காரணம் எச்முரளி சொன்னது போல், எச்முரளினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சாதனை அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னால் அது ஒரு கமல் தவிர வேறு யாரும் நினச்சிருந்தாலும் நடந்திருக்காது. அபய் சண்முகியில் அவ்வளோ ஒரு கதாபாத்திரத்துக்காக அவ்வளோ ஒரு அவருடைய சஜஷன் தான் எல்லாமே வந்து ஒரு ப்ராஜெக்டுன்னு சொல்லும்போது யார் டைரக்டராக இருந்தாலும் மெயின் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன், முக்கியமாக சொல்லப்போனால் உலக நாயகன் நம்ம சொல்கிறோமே தவிர அவருடைய திறமைகளில் வந்து நடிப்பு திறமைக்கு வந்து சொல்ல போனால் அவருடைய டேலண்ட்டில் வந்து 25% தான் சொல்லுவேன். ஏன்னா அற்புதமான டெக்னீஷியன், அதாவது 100% ஒரு அற்புதமான ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மிஞ்சற அளவுக்கு அவருக்கு இருக்கிற நாலெட்ஜை நீங்கள் பார்க்கும்போது
அவருக்குள்ள நாலெட்ஜ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அந்த 25% வந்து நடிப்பு திறமைக்கே உலகம் முழுவதும் பாராட்டுறாங்கன்னு சொன்னால், இன்னும் அவருடைய விஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவருடைய திறமை இருக்குன்னு சொல்லும்போது உலகத்துக்கு வந்து உண்மையிலே வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கதாநாயகன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தது வந்து நம்ம செய்த பாக்கியம். ஆனால் அது அவருக்கு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியல, ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு அந்த வரவேற்பு இருக்குன்னு இருந்தால் கூட இன்னும் அவர் வந்து படிப்படியாக வந்து ஹாலிவுட் ஆஸ்கார் லெவலுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு நடிகர் வந்து ஒரு சிலர் நினைக்கலாம் ஏன் இன்னும் வாங்காமல் இருக்காருன்னா, தகுதி உள்ள ஒரு நடிகரும் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆலே இல்லாமல் இருக்கும், அதனால தான் இன்னும் அது தாமதமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கூடிய விரைவு பாடல்கள் விட உண்மையிலே ஒரு புது இசையமைப்பாளர் இந்த அளவுக்கு அற்புதமாக வந்து இசையமைச்சது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக வந்து அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல தயாரிப்பாளர்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் அதில் எழுதியிருக்கிற லிரிக்ஸு அருமையான லிரிக்ஸு, அதே மாதிரி கோரியோகிராஃபி, அதே போல் கே வி ஆனந்த் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் ஒரு கலர் கரெக்ஷன் வந்து எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. எல்லாமே வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனையும் ஒவ்வொரு கலைஞர்களையும் எனக்கு மனமாற நான் பாராட்டுறேன். முக்கியமாக அந்த டீம் கண்ணால் அடுத்து ஆசை டீம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக அன்னைக்கு சக்ஸஸ் ஆச்சு. எச் முரளிக்கு இந்த படம் வந்து ஒரு லாபகரமான ஒரு பிஸ்னஸ் அமையன்ற இந்த நம்பிக்கையோடு வாய்ப்பளித்துக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.